காரைக்கால் அடுத்த கீழ ஓடுதுறை பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. புனித அந்தோணியார் தேர்பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை வழிபட்டனர். கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக காலை நேரங்களில் திடீரென அடர்ந்த பனிமூட்டமும் பிற்பகலுக்கு பின்னர் மிதமானது முதல் பலத்த மழை வரை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் பனிமூட்டத்துடன் கூடிய மழை காரணமாக சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். தொடர் மழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வரத்தும் வெகுவாக குறைந்துள்ளது. சிறு சிறு வியாபாரிகள் இதனால் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருப்பத்தூர் அடுத்த ஆம்பூர் அடுத்த வெங்கட சமுத்திரம் பகுதியில் முறையாக மருத்துவ படிப்பு படிக்காமல் எலக்ட்ரோ ஹோமியோபதி படிப்பு படித்துவிட்டு பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது வெங்கட சமுத்திரம் கூட்டு சாலையில் விவசாய நிலத்தை ஒட்டியுள்ள ஒரு வீட்டில் வாடகை எடுத்து பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் துத்திவட்டு பகுதியைச் சேர்ந்த உமர் ஷரீப் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து மருத்துவ உபகரணப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கிளினிக்கு சீல் வைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜகவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டுவதாக கருத்து தெரிவித்த எடப்பாடியாரை ஒருமையில் விமர்சித்த ஸ்டாலினுக்கு கண்டனம் உட்பட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், ஊழல் வழக்குகளிலிருந்து திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியிலிருந்து மதகடிப்பட்டு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் கொள்ளளவை தாண்டி அதிக அளவில் பயணிகளை ஏற்றிச் சென்றபோது வெள்ளியனூர் அடுத்த அரியூர் தனியார் மருத்துவமனை அருகில் செல்லும்போது பேருந்து படிக்கட்டில் இருந்த தனியார் கல்லூரி மாணவர் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மாணவரின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பினார். அவரை மீது அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் மதுப்பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நாடகம் மதுவிலக்கு பிரிவு, இரும்பாலை மதுவிலக்கு பிரிவு மற்றும் வனத்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் மதுப்பழக்கத்தால் குடும்பம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, அந்த ஊழல்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள், சமுதாயத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாடகம் நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் செங்கல் சூளையில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பில் உள்ள 6 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டுத்தர கிராம மக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் முரளி தலைமையில் கிராம மக்கள் தனியார் செங்கல் சூளையை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வெங்கல் போலீசார் சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததைத் தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பொள்ளாச்சி ஆனைமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஆழியார் ஆனைமலை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்நிலையில் ஆழியார் கவி அருவியில் திடீர் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு கவி அருவி மூடப்பட்டது. அருவிக்கு தண்ணீர் வரத்து சீராகும் வரை தற்காலிகமாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே வாழைப்பந்தல் பகுதியில் செல்லக்கூடிய செய்யார் ஆற்றின் கிளை நதியான கமலண்டல நாக நதியாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் செண்பகத்தோப்பு அணை பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே கமலண்டல நாக நதி ஆற்றுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 இளைஞரார்களை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காட்பாடி போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காட்பாடி போலீசார் ஆம்பூர் வடபுதுக்கோட்டு பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.